ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோனா லியோ படத்தில் நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம கேட்கறதுக்குள்ள நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஃபேன்ஸுங்க எல்லாத்துக்கும் வந்து வரணும். ஸோ அப்டேட்டடாக வச்சுக்கிட்டே இருக்காங்க வச்சுங்களா. ஸோ இந்த வகையில் இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு கிளியராக ஒரு அப்டேட் வந்து பார்த்தா கிடச்சிருக்குங்க வச்சுங்களா. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு முன்னால் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு வீடியோவில் லோகேஷ் பற்றி நினைக்க ஒரு பெரிய ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே சொல்கிறாங்க வச்சுங்களா. ஸோ என்ன ஒரு அப்டேட் சொல்கிறாங்க அப்படின்னா, லோகேஷ் அவரோட பற்றி நினைக்க வந்து பார்த்தோம்னா, ஸோ லியோ படத்தில் சிம்பிளாக அந்த கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் வராது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா லோகேஷோட பர்த்டே நினைக்க மோஷன் போஸ்டர். ஸோ இல்லை அப்படின்னா, ஸோ ஒரு ஃபஸ்ட் லுக் லியோ படத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா, இப்போ சினிமா வட்டாசை விசாரித்து பார்த்தப்போ வந்து பார்த்தோம். ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக ஸோ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குங்க வச்சுங்களா. ஸோ மார்ச் 14 நினைக்க லோகேஷ் பர்த்டே. ஸோ இன்னொரு 2 டேஸ் தான் இருக்குங்க வச்சுங்களா. ஸோ கண்டிப்பாக லியோ ஷூட்டிங்கில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வேறு லெவலில் ஃபயரிங்காக இருக்க போது. ஸோ இப்போ காஷ்மீரில் லோகேஷ் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காருங்க வச்சுங்களா. ஸோ தளபதி உட்பட எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சஞ்சய் தத் அவரும் வந்து பார்த்தோன்னா, ஸோ நேற்றுக்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ளைட்டில் வந்து பார்த்தோன்னா பார்த்தோம். ஸோ இன்றைக்கே போய் காஷ்மீரில் லேண்ட் ஆகியிருக்காரு. ஸோ அவரோட போஸ்ட் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க வச்சுங்களா. ஸோ லோகேஷ் பத்தி நினைக்க வந்து பார்த்தா லியோ படத்தில் ஒரு பெரிய ஒரு அப்டேட் வரப்போகுது. ஸோ இந்த படம் ஒரு ஹிந்தி சினிமா மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மூவியாக இந்த ஒரு மூவி அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு ஆக்டர் அண்ட் வந்து பார்த்தோன்னா, ஸோ அந்த ஆக்டருக்கு இனியாக வந்து பார்த்தா லோகேஷ் அவருக்கு தனி ஒரு ஃபேன் பேஸே இருக்கு. ஸோ இப்போ ரெண்டு ஆடியன்ஸ் வந்து பார்த்தா, ஸோ இந்த ஒரு படத்தை கண்டிப்பாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இது ஒரு பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் கிட்டத்தட்ட 1000 கோடி கலெக்ஷன் வாங்கும். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1000 கோடி கலெக்ஷன் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மூவியை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இவங்க பிளான் பண்ண வரைக்கும் 800 கோர் கலெக்ஷன் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ 100 200 கோர் தானே. ஸோ அது வந்து படம் ரிலீஸ் ஆகிறாங்களே ஹைப் தான் ஏற்றி. ஸோ 1000 கோடி கண்டிப்பாக இந்த படம் கலெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் டார்கெட்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க வச்சுங்களா. ஸோ இந்த படத்தோ காஷ்மீர் ஷெடியூல் வேற இப்போ முடிய போகுதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. அவரோட போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்தோம். ஸோ காஷ்மீர் ஷெட்யூல் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்க வச்சுங்களா. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு அப்டேட் இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மோஷன் போஸ்டர் இல்லை அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் லுக் நம்ம லோகேஷோட பத்து அன்னைக்கு வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்போம் வாய்ப்பு பண்ணி லோகேஷோட பத்து அன்னைக்கு என்ன ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களா. ஸோ வேற ஒரு கன்சல் சந்திப்போம். ஹாவியா நெக்ஸ்ட் டே.